வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் ஜூலை மந்தில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 20 & 21 July போடுறாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் மொபைல் வாங்குறதா இருந்தால் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஸோ July 20 & 21 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ப்ரைம் கஸ்டமருக்காக கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் மேபி ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ரைம் கஸ்டமர்ஸும் இந்த ப்ரைம் டே ஆஃபர் டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமேசானில் ஆஃபர் கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபுல்லாக ஆஃபருங்கிற பேரில் கொடுத்துட்ருக்காங்க. பட்டு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போவும் கொடுக்குற ஆஃபர் மாதிரியே தான் இருக்குது, பட்டு வருஷம் ஃபுல்லாக ஆஃபர் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ பெஸ்ட் ஆஃபராக எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரில. பட் ஒரு சில மொபைல்ஸுக்கு மட்டும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் எப்போயாவது கொடுப்பாங்க, அதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் வந்து எம்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்போ தான் ப்ரைஸ் போடுவாங்கன்னு தெரில. அப்படி ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30,000-40,000 இந்த செக்மெண்ட்டில் மொபைல் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4. அப்போ 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறவங்க வீடியோ கடைசியில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், செக் பண்ணிங்க. ஸோ OnePlus Nord 4 வந்து ஒரு நல்ல மொபைல் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறதா போட்டுருக்காங்க. 16th July அப்படின்னு போடுறாங்க. 16th July உங்களுக்கு 6:30 PM அப்படின்னு போடுறாங்க. ஸோ இது லான்ச் பண்ணாலும் உங்களுக்கு சேல் டேட் பார்த்திங்கன்னா மேபி அந்த ப்ரைம் டே ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் OnePlusல ஒரு பெஸ்ட் மொபைல் எப்படி பார்த்தாலும் காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் வைக்கணும்னா ஒரு 30,000-35,000 இதுக்குள்ளே வச்சா மட்டும்தான் இந்த மொபைல் வந்து அதிகமாக சேல் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி OnePlus 12R மொபைல் இருக்குது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 38,000-39,000 கிடைக்கும். OnePlus 11R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 28,000-30,000 உள்ள கிடைக்குது. ஸோ 28,000 OnePlus 11R கிடைக்கும்போது இது நாட் சீரியஸ் அப்படின்னும்போது Nord 4 அப்படின்போது எப்படியும் 30,000-35,000 இந்த செக்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 135K வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ 35,000 ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டு பெஸ்ட் கேமரா மொபைல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IQ Neo 9 Pro இந்த மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ 256GB வேரியண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு UFS 4.0 கிடைக்கும். 128GB வேரியன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 தான் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு 2000 தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் LPDDR5X RAM இருக்குது, குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட் இது. ஸோ கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளேங்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா உங்களுக்கு சோனி சென்சார் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பரான கேமராவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 37,000 ப்ரைஸ் இருக்கிறது ஒரு 2000 கார்ட் ஆஃபர் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 35,000 உங்களுக்கு கிடைக்கும். 120W சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ 35,000 பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு IQ Neo 9 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இது விவோவோட சப் பிராண்டு. ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme GT 60 அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மொபைலாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு Snapdragon 7+ Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆண்டிடியூட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியனோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி OnePlus Nord 4 இதே சிப் செட்டில் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதோடைய ப்ரைஸ், அதாவது இந்த Realme GT 60 5G மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 33,000 ப்ரைஸ் அமேசானில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கார்டு ஆஃபர் 1000 ருபீஸ் போக உங்களுக்கு 32,000 கிடைக்குது. ஸோ 32,000 ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்னு வச்சிங்கன்னா ரியல்மிலேருந்து உங்களுக்கு Realme GT 60 அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை மொபைல் ஷாப்லேயும் இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 32,000 கம்மியாக கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120W சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மிலேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் ஒரு 32,000 உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா Realme GT 60 ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்போவோட சப் பிராண்டு.
ஸோ ரியல்மிலே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் அவைலபிள் இருக்குது, ரியல்மி ஜிடி சிக்ஸு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அண்டு ப்ராசஸரை மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 38,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 8 GB ரேம், 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 41,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு 4,000 கொடுக்குறாங்க. ஸோ 4,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா 37,000 கையில் கிடைக்குது. ஸோ 37,000 உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரியல்மி ஜிடி சிக்ஸ் இந்த மொபைல் கிடைக்கும். ஸோ 37,000 உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிப் செட்டு உங்களுக்கு ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் கிட்ட வரதா போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 120W சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மொபைலில் கேமராவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா 50+8+50 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரியர் கேமரா செட்டப்பும் 32 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் கொடுத்தாலும் கேமரா பார்த்திங்கன்னா யூசர் ரிவ்யூவில் 4.3 தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, பேட்டரி ரொம்பவே நல்லா இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ ரியல்மியில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மொபைல்லையும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது நிறையா மொபைலில் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 32,000 உங்களுக்கு ரியல்மி ஜிடி 60 கிடைக்கும். அதுவே ரியல்மி ஜிடி 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு 37,000 கிடைக்குது. ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட் டீல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ரெண்டுலேயுமே ப்ராசஸர் வேறு, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மொபைலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ அதே ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3 ஷாமியில் உங்களுக்கு எம்ஐ சீரியஸ், அதாவது அது வந்து ப்ரீமியமாக இருக்கும். அது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க MI 14, அதாவது ஷாமி 14 CV அப்படின்றது தான் நேமு. ஸோ அது வந்து 40,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதில் உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷாமி 14 CV அப்படிங்கிறது 8 GB ரேம், 256 GB வேரியன்ட், 43,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 250 கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 40,000 கிடைச்ச மொபைல் இப்போ 40,250 கிடைக்குது. இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம், 256 GB வேரியன்ட், அதே ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3 அண்டு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா ரெண்டு கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஒன்று, இதில் சார்ஜிங் ஸ்பீடு வந்து 67W தான் கொடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 120W இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே. ஸோ இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 67W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க, 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 6.55 inches கொண்ட ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல்லே ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான். 177 gram தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பாக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல்லையும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருவாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ கேமரா, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஐ சீரீஸில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே தான். பட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 கிடைக்குது. ஸோ இது எப்போ ஆஃபரில் உங்களுக்கு 35,000 37,000 கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நீங்கள் 40,000 வச்சால் மட்டும்தான் இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அந்த 90W சார்ஜராவது இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். சரி, யூசர் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, பேட்டரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கம்மி அண்டு சார்ஜிங் ஸ்பீடும் 67W தான், டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது, டிசைனும் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக யூசர் ரிவ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த மொபைலில் கேமரா வந்து பெட்டராக கொடுத்துருக்குறாங்க யூசர் ரிவ்யூவில். ஸோ இப்போ 40,000 பார்த்த மொபைல், அதே மொபைல் உங்களுக்கு ப்ராசஸர் சேம் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு 30,000 விட கம்மியாக தான், 27,000 கிடைக்குதுன்னா போக்கோ F6 மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு 30,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. போக்கோ F6 5G மொபைல், ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சேம் சிப் செட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90W சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 8 GB ரேம், 256 GB வேரியன்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு 30,000 ப்ரைஸ் இருக்குது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு 3,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக உங்கள் மொபைல் கையில் கிடைக்கிறது 27,000 கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு லேட்டஸ்டான LPDDR 5X RAM அண்ட் ஆல்சோ UFS 4.0 எல்லாமே கொடுத்து
ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 27,000 கொடுக்குறாங்க அப்படின்னா போக்கோ F6 அதில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு செல்ஃபி கேமரா 20 MP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5K AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடச்சிரும். ஸோ இதில் உங்களுக்கு 90W சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ யூசர் ரிவ்யூவில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேமரா பேட்டரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3.8 out of 5 கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேவும் பர்ஃபார்மன்ஸும் 4.4 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ கேமராவும் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து யூசர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஆனாலும் கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, அதான் யூசர் ரிவ்யூவில். ஸோ போக்கோ அப்படின்னா வந்து கேமிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த தடவை கேமராவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ ரெண்டே ரெண்டு கேமரா கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ அதுவும் சோனி கேமராவாக கொடுத்தாங்க மெயின் கேமரா. ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல் எல்லாமே 27,000 மேலே தான் ப்ரைஸ் இருக்குது, 37,000, 40,000 வரைக்கும் இருக்குது. பட் 23,000 உங்களுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மொபைல்னால் போக்கோ X6 Pro தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிடூ ஸ்கோர் 1.4 million கிட்ட உங்களுக்கு வருது, 8GB ரேம், 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு 1000 rupees அடிக்கடி கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 23,000 இப்போதும் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 26,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 1000 கொடுத்தாங்கன்னா 25,000 கிடைக்கும். ஸோ இந்த போக்கோ X6 Pro உங்களுக்கு கேமரா மெயின் கேமரா நல்லாயிருக்கும் டே லைட்டில், செல்ஃபி கேமரா டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், பட் லோ லைட்டில் நமக்கு கேமரா அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 23,000 உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8300 Ultra அப்படிங்கிற சிப் செட் கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய ஸ்கோர் பார்த்திங்கன்னா 1.4 million கிராஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் 67W சார்ஜர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 40,000 மொபைலில் கொடுக்குற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 கொடுக்குறாங்க, அது வந்து சூப்பரான விஷயம். அண்ட் யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஒரு டிஸ்பிளே இருக்குது, அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூலையும் நிறையா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அண்டர் 25K வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், அதுவும் லேட்டஸ்ட் மொபைலு. ஸோ கேமரா அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.7 out of 5 கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் இருக்கும் லேட்டஸ்டானது. அதே மாதிரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் வேரியண்ட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு 10,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கம்மியாகவே கொடுக்குறாங்க. போக்கோ M6 Pro பிளாக் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 9,500 கொடுக்குறாங்க. அதிலே நீங்கள் வந்து க்ரீன் கலர் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 10,000 தான் கொடுக்குறாங்க, என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த க்ரீன் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியண்ட்டு 10,000 தான் ப்ரைஸ் போடுறாங்க. அதில் கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபருமே கிடையாது. அதுவே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 9,500 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 9,500 சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஏதாவது 500 திடீர்னு கொடுப்பாங்க. அப்படி ஆஃபர் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஒன்லி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 500 உங்களுக்கு ஏதாவது கூப்பன் ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம். ஒருவேளை அப்படி கொடுக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு 9,500 கிடைக்கும். ஸோ 9,500 உங்களுக்கு பிளாக் கலர் ஓகே அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸு. பட் க்ரீன் கலர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 10,000 ஒரு பக்காவான 5G மொபைல் அப்படின்னா போக்கோ M6 Pro தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை தவிர பெஸ்ட்டு டீல் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கிடையாது. இதில் ஒரே ஒரு குறைபாடு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் உங்களுக்கு கிடைக்கும், மற்றபடி உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு Android 14 போட்டு ஒரு மொபைல் வந்து ரெட்மிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மொபைல் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 10,000 உங்களுக்கு இன்னொரு பக்கமான 5G மொபைல்னா மோட்டரோலா G34 அப்படிங்கிற மொபைல். இதோடைய 4GB RAM 128GB வேரியன்ட் 11,000 ப்ரைஸ் இருக்குது, பட் கார்டு ஆஃபர் 1,000 இருக்கும். ஸோ 10,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுவே வந்து 8/128 பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருக்காங்க, கார்டு ஆஃபர் 1,000 rupees போக உங்களுக்கு 11,000 கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுலேயும் வந்து ஒரு குறைபாடு இருக்குது. இதில் லேட்டஸ்ட் Android 14 இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்டாக் Android 15 இருக்கும்.
ஸோ இதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய குறைபாடு. ஸோ அதை தவிர இதில் மற்றதெல்லாமே ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸோ அதே மாதிரி 10,000 உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 3.7 தான் இருக்குது அவுட் ஆஃப் 5. மற்றதெல்லாம் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மியில் 12 லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு 5G மொபைல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் 128GB வரையும் 12,000 கிடைக்குது. அதுவே 6128 பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 12,000 கிடைக்கும். கார்டு ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 13,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6100 அப்படிங்கிற ஒரு சிப் செட் கொடுத்துருவாங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 12,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 12,000 44 வாட் சார்ஜரோட உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 12 லேக்ஸ் 5G மொபைல் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சாரி, 45 வாட் சார்ஜர் அது. ஸோ இந்த 10,000 12,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ 12,000 வேறு ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Z9X அப்படின்னு ஒரு 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் 128GB வேரியண்ட் 13,000 ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பட் கார்டு ஆஃபர் 1,000 ருபீஸ் போக உங்களுக்கு 12,000 கிடைக்கும். ஸோ 12,000 உங்களுக்கு IQ Z9X ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மொபைல் ஒரு 500 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கலான்னு நினச்சிங்கன்னா விவோவில் T3X 5G மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. பட் IQ Z9X அமேசானில் கிடைக்குது. ஸோ 500 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த விவோ மொபைலில் செலக்ட் பண்ணலாம். ஸோ 4GB ரேம் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபா போடுறாங்க. அதில் கார்டு ஆஃபர் 1,000 ருபீஸ் போக உங்களுக்கு 12,500 ரூபாய்க்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 12,500 ரூபாய்க்கு உங்களுக்கு அதில் இருக்கிற சேம் சிப் செட்டு Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. அண்டு 4GB ரேம் 128GB வேரியன்ட் தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, அதே 45 வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான், பட் ப்ரைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரெட்மி அண்டு போக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து விவோ அண்ட் ஐக்யூவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஓப்போ அண்டு ரியல்மியும் அப்படி தான் இருக்கும். அண்டு அதில் OnePlus Nord சீரீஸும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 10,000 ஒரு 12,000 செக்மெண்ட்டில் ஒரு 4-5 மொபைல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 40,000 வரைக்கும் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சூப்பரான மொபைல்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு புதிய ஆஃபர் ஒன்று வரப்போகுது. அதாவது அமேசான் ப்ரைம் டே சேல் டைம்லேயே உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த டைமில் இதை விட ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம எந்த மொபைல் பெஸ்ட் டீலில் கிடைக்குதுன்னு வீடியோ மேக் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன பெஸ்ட் மொபைலில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.